சாரி கைஸ் காப்பி ப்ராப்ளம் ஸோ வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற பேக்கேஜ் ஸோ ஒரு சூப்பரான இஎஃப்எஸ் டிரான்ஸ்லேஷன் பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணணும் குயிக்காக ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம ஃபேமில ஜாயின் பண்ணிக்கோ ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ளூட் பண்ண ப்ரீஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் இருக்காது இங்கே ஒரு லேயர் மாதிரி தான் கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்றதே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு 4:5 தான் நான் ப்ராஜெக்ட்டு கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ்ஸிங் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணி பின்னாடி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கொடுத்துட்டு ஃபுல் கம்ப்ரெஷனாக கொடுத்துட்டு 3.5 ஸ்பெக்ட் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் கிளிக் பண்ணிட்டு கிரே ஃப்ரம் பேஞ்சன் கொடுத்து இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நாம் பண்ண மாதிரி அடுத்தடுத்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஸோ நீங்கள் எல்லா பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே பேக் வந்துட்டு இப்போ ப்ளஸ்ஸுங்கன்னு கொடுத்து இப்போ நயஜிஸ்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நீங்கள் எடிட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ செகண்ட்ன்றது சொல்கிறேன் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9.13 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடியோவே எடிட் பண்ணிக்கோங்க யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ இந்த சைஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் நான் ப்ரீஷேட்டில் கொடுத்துருக்குற வீடியோவே பிக்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையுமே நான் மெட்டில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்படி வீடியோவே ஆட் பண்ண சொல்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ இருக்காது ஜஸ்ட் நான் லேரிக்கு போயிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ எங்கள் வீடியோ இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் செகண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும் ஸோ இதே மாதிரில் இந்த 4 லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவே ஆட் பண்ணிக்கோங்க ஓகே கேஸ் இதுக்கப்புறம் நீங்கள் பிக் வந்து பார்த்தா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வேறு மாதிரி இருக்கும் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும் சொல்கிறேன் ஜஸ்ட் அந்த லேயரை பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எங்கே குரூப் இருக்கோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் கேஸ் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் கொடுத்துருக்கேன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இஎஃப்எஸ் எஃபெக்டிங் இருக்குது ஸோ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க வேண்டியதாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணால் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்